turn on studio lights. Sure, turning two lights on. Welcome back to V2K Photography. ரொம்ப நாளா நீங்க கேட்டிட்டு இருந்த வீடியோ தான் இது. உங்க ஸ்டுடியோ செட்டப்பை காட்டுங்க அப்படினு. சரி 2020 ஆரம்பிச்சாச்சு. இப்போ புதுசா சில பல மாற்றங்களை பண்ணியிருக்கேன். இந்த சின்ன ஸ்டுடியோ தாங்க, வீடு பார்த்தீங்கன்னா 10x10 ரூம் தான் அது. இந்த 10x10 ரூமில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்களை மாற்றிருக்கேன். அது என்னென்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்டுறேன். ஓகேவா, சின்ன ஸ்டுடியோ ஸ்டோர் தான் அது. என்னென்ன எதுக்கு எப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லிட்டே வரேன் நான். ஓகே, ஃபஸ்ட்டு லைட் ஆன் பண்ண இல்லையா, அது வந்து சாதாரண டியூப் லைட் தான். இங்கே ஒரு டியூப் லைட்டை, அங்கே ஒரு டியூப் லைட், அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து இந்த ஸ்மார்ட் ப்ளக்கில் தான் மாட்டி வச்சுருக்கேன் நான். ஸோ அதை தான் இப்போ ஆன் பண்ணி விட்டுறேன் நான். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு லைட் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப நாளாக இந்த லைட் இங்கே தான் இருக்குது. இந்த லைட்டை ஆன் பண்ணுவோம். இப்போது இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்விட்ச் இருக்கும், அது அழுத்தினா ஆன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு இது ஓகேவா. இதெல்லாம் வந்து சும்மா சின்ன சின்ன லைட்டிங் செட்டப்ஸு. இப்போ நான் யூஸ் பண்ணுற டேபிள் வந்து இதோ இந்த டேபிள் தான் இனிமேல் யூஸ் பண்ண போகிறேன் நான். இத்தனை நாள் இந்த டேபிளை வந்து என்னுடைய ஒர்க்கிங் டேபிளாக வச்சுருந்தேன் நான், ஒர்க்கிங் டெஸ்க்காக தான் வச்சுருந்தேன். இப்போது அதை எடுத்துகிட்டு குட்டி டேபிள் அதுக்கு வச்சுட்டேன் நான். இந்த டேபிள் இனிமேல் கொஞ்சம் வசதியாக இருக்குது யூடியூப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த டேபிள் தான் யூஸ் பண்ணலான் இருக்கேன். இது ஒரு ஸ்டாண்டிங் டேபிள், இது வேணும்னா ஹைட்டு குறைச்சிக்கலாம், ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வாங்கினதுலேருந்து எனக்கு கவர் கூட பிரிக்கல. ஸோ ஸ்டாண்டிங் டெஸ்க் இது. அதுக்கப்புறம் பின்னாடி பார்க்குற பேக்ட்ராப் உங்களுக்கு தெரியும், கேட் பேக்ட்ராப்பு, அதுலேருந்து வந்து பேக்ட்ராப் தான் அது. ஸோ அது ஒன்று, அவர் நம்மளுடைய யூடியூப் சில்வர் அவார்டு, அது எப்போவுமே இருக்கட்டும். அங்கேயே லைட்டிங்க்கு யூஸ் பண்ணுற விஷயங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு கோடாக்ஸ் SL60, ஒரு நிமிஷம் ஃபோக்கஸ். ஓகே, கோடாக்ஸ் SL60 வாட்ஸ் இந்த லைட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். அதுக்கப்புறம் அதில் ஒரு சாஃப்ட் பாக்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து 35x5 இன்ச் இருக்கிற ஒரு சாஃப்ட் பாக்ஸு. ஸோ லாங்கிடியூட்னெல்லாம் கொஞ்சம் நீளமாக இருக்கும் இந்த சாஃப்ட் பாக்ஸு. ஸோ அது எதுக்குனாக்கா எனக்கு கொஞ்சம் ஸ்பில் இல்லாமல் இருக்கிறதுக்காக, சின்ன ரூம் இல்லைங்களா, ரொம்ப ஸ்பில் இருக்கும் லைட்டு, அதனால் ஸ்பில் இல்லாமல் இருக்கிறதுக்காக அது வச்சுருக்கேன் நான். அதே மாதிரி அடுத்தது வந்து இந்த சி ஸ்டாண்டு. ஓகே, இந்த சி ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இதுலேயும் வந்து ஒரு பூம் ஆம் ஒன்று மாட்டி அதுக்கு மேலே ஒரு கேமரா மாட்டி வச்சுருக்கேன் நான். இப்போ இது வந்து 6400 இங்கே தலைகீழே தொங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, இன்னும் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது கேனன்னு. 6400 இப்போ தலைகீழே இங்கே தொங்கிட்டு இருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்மால் ரிக் அடாப்டர், இது ஸ்மால் ரிக் கிளாம்ப் இது. அதுலேயே வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களே இதில் மாட்டி வச்சுருக்கேன் நான். ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது கேனன். ஓகேவா, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான விஷயம் அது. ஸோ இது வந்து H1 ரெக்கார்டரு, இது வந்து மைக்கு. ஸோ இது வந்து ஒரு சாதாரண ஷார்ட்கன் மைக்கு தான் இது, ரொம்ப விலையெல்லாம் கிடையாது. ஒரு $35 என்னமோ தான் அது. டாக்ஸ்டார் அப்படிங்கிற ஒரு மைக்கு தான் மேலே மாட்டி வச்சுருக்கேன். ஸோ பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஆடம்பரமான விஷயங்கள்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஓவர் த ஹெட் வியூ பார்க்குறதுக்காக இப்படி வச்சுருக்கேன் நான். ஸோ ஓவர் த ஹெட் நம்ம வேணுங்கிறது. இப்போது சும்மா இந்த பொருளை வந்து இப்போ ரிவ்யூ பண்ணுறோன்னு வச்சுப்போம். இது வந்து ஹாலிவுட் ஸ்டுடியோஸில் கலிஃபோர்னியாவில் வாங்கின ஒரு சுவினி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னாக்கா டாப் ஆங்கிளில் காமிக்கிறதுக்கும் இப்படி காமிச்சிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மெஷரிங், இந்த ஆக்சுவலி ஒரு கட்டிங் போர்டு இது. இது வந்து மெஷர்மெண்ட்டுக்காக ப்ராப்பராக எனக்கு இதை அலைன் பண்ணுறதுக்காகவும் இதை அலைன் பண்ணுறதுக்காகவும் க்ளீனாக வச்சுருக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது எனக்கு. அதனால் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அடுத்தது நம்ம முக்கியமான கேமரா. ஸோ இந்த கேமரா வந்து இப்போதைக்கு A7 III யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். இதில் A7 IIIயில் 35mm 1.4 லென்ஸ் ஓடிட்டுருக்கு. எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2.8 எடுத்துகிட்டு இருக்கேன். A7 III கேமரா இது. ஸோ ட்ரைபாடு வந்து KNF கான்செப்ட்லேருந்து வந்த ட்ரைபாடு. அதுக்கு மேலே ஒரு பால் ஹெட்டை வச்சு அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் நான். சரி, இத்திரூண்டு இடத்துல நான் இந்த ட்ரைபாடை நகர்த்தணும் இல்லைங்களா, அதுக்காகவும் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு ட்ரைபாட் ஸ்டாண்டு கீழேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்டிக்கரில் தான் ஒவ்வொரு தடவையும் மூணு ட்ரைபாட் காலுக்குமே ஸ்டிக்கர் இருக்குது இல்லைங்களா. அதனால் ட்ரைபாடை கரெக்டாக அது மேலே வச்சுட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு ப்ராப்பராக இந்த இடத்துல அழகாக செட் ஆகிடும். ஸோ இதுதான் என்னுடைய இப்போதைக்கு இருக்கிற ஸ்டுடியோ. இந்த பேக்ட்ராப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே வந்து சும்மா புஷ் பின்ஸில் தான் வச்சுருக்கேன் நான். ஸோ இது வந்து சும்மா எடுத்து அப்படி சும்மா அப்படி கையிலே எடுத்து அப்படியே குத்திடலாம் செவத்தில். இந்த செவரெலாம் வெறும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் செவர் தான், அதனால் ரொம்ப ஈஸி. ஸோ கையிலே எடுத்து அழகாக அப்படியே குத்திடலாம், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இவ்வளோதான் இப்போதைக்கு என்னுடைய சின்ன ஸ்டுடியோ செட்டப்பு. இதில் இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் இன்னும் அப்கிரேட் பண்ணணும்னு இருக்கேன் நான். என்னென்னா இப்போது ப்ரொஜெக்ஷன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு ப்ரொஜெக்ஷன். ஸோ இதை வந்து ஒரு வீடியோக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ப்ரொஜெக்ஷன் வந்து அதை அந்த இடத்துல பாட்டியிருக்கேன் இல்லைங்களா, அந்த கட்டங்கட்டமாக போட்டிருக்கிறதுல என்னென்னா ஆடியோ அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஆடியோ ஃபோம் போர்ட்ஸ். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வந்து சும்மா ஸ்பாஞ்சு தான் அது. ஸோ இது வந்து கலராக வாங்கி இப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னாக்கா, இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்துலேருந்து இந்த சைட்லேருந்து இப்படி கேமரா வச்சுக்கிட்டேன் அப்படின்னாக்கா இது ஒரு ப்ரொஜெக்ஷனாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரேமாக யூஸ் பண்ணிக்குவேன். இது ஒரு ஃப்ரேமாக யூஸ் பண்ணிட்டோம்னாக்கா இது வந்து என்னுடைய ஸ்டோரேஜ் ஏரியா. This is the same store. This is the முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஆர்கனைஸ்டான ஆளலாம் கிடையாதுங்க நான் ரொம்ப மட்டமான ஆளு தான் நான் இந்த விஷயத்துல சோ இப்படி வெச்சோம்னாக்க இது ஒரு ப்ரொஜெக்ஷனா வெச்சுக்கலாம் இது ஒரு ப்ரொஜெக்ஷனா வெச்சுக்கலாம் இது ஒரு ப்ரொஜெக்ஷனா வெச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் இன்னும் இந்த அந்த கட்டம் போட்ட கட்டகட்டமா இருக்குல்ல ஆடியோ ஃபார்ம் அதெல்லாம் வந்து இங்க இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது அதுல இந்த இடத்துல கொஞ்சம் வெச்சிட்டோம் அப்படினாக்க இது ஒரு ப்ரொஜெக்ஷனா வெச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து ஐடியாஸ் இப்போதைக்கு இதெல்லாம் இன்னும் அப்கிரேட் பண்ணல போடிக்கு இத பண்றதுக்குள்ளே நமக்கு தாவு கண்டிருச்சு சோ இந்த மாதிரி இன்னும் அப்கிரேட் வரும்போது இன்னுமே பெட்டரான ஒரு டூல் உங்களுக்கு காட்றேன் நான் சோ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கியர் அப்படினாக்கா இவ்வளவு தான் நான் ஒவ்வொருதுக்கு பேர் சொன்னேனா சாரி ட்ரைபாட் பேர் சொல்லல எனக்கு லைட் ஸ்டாண்டுக்கு சாரி லைட் ஸ்டாண்டோட பேர் வந்து நியூவர் ல இருந்து வந்திருக்கிற ஒரு லைட் ஸ்டாண்ட் தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லைட் ஸ்டாண்ட் இதுவும் வந்து நியூவர் தான் இது வந்து ஆனா C ஸ்டாண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் டிஃபரன்ஸ் தெரியும் சோ இது ட்ரைபாட் இது C ஸ்டாண்ட் புரியுதுங்களா So, this is the difference. That's why the light is newer light. It's cheap options, it's newer light. Empty or several cartridge, it's a light. It's a hot spot, light. It's a good idea. I was inspired by YouTubers. I was ready to do a studio. I was ready to do it. I was ready to do it. Camera samangal athaniyum idukulla dhaan irukum ithrundu edathukulla dhaan potu adachi vechitirukren naan athaniyume so pathina ungalku theriyum okayla ivlavu dhaan na thangittirukra room idu vandu oru 10 ku 10 ithrundu room idu ivlavu dhaan enna studio so inga video eduthu mudichadum sallana inga vandu editing velai aarambom avlavu dhaan romba perusalla onnu edirpaaka vendra idu oru iMac idu vandu oru 4K monitor avlavu dhaanga இவ்வளவுதான் என்னுடைய ஸ்டுடியோ இன்னும் இது கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு இன்னும் பெட்டரான டூர் ஒன்னு காட்றேன் நான் இப்போதைக்கு 2020 வீடியோவை ஒரு பாசிட்டிவ் நோட்ல ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லிட்டு 2020 கான ஃபர்ஸ்ட் வீடியோ இப்படி ஆரம்பிச்சிருக்கோம் ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதுல இருக்க அத்தனை விஷயமே வந்து kit.co/v2k photography அதுல இருக்கும் உங்களுக்கு இதுல ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா அங்க போய் நீங்க அப்படியே click பண்ணி கூட வாங்கிக்கலாம் நீங்க எல்லாத்தையுமே செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன் நான் அப்படி ஒருவேளை இல்ல அப்படிங்கறப்ப எல்லாமே இல்லங்கற பட்சத்துல கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்களா ரொம்ப பெரிய வேலைங்க அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சீக்கிரமா பண்ணி முடிச்சறேன் இப்போ நான் எடுத்துட்டு இருக்கிற வீடியோ வந்து 5D Mark IV ல எடுத்துட்டு இருக்கேன் 16 to 35 L lens 2.8 lensல எடுத்துட்டு இருக்கேன் 16 mm ல வச்சு எடுத்துட்டு இருக்கேன் நான் ஓகே உங்களை நான் அடுத்த வீடியோல மீட் பண்றேன் அது வரைக்கும் இல்ல சாரி ஒரு நிமிஷம் இருங்க இதெல்லாம் வெச்சு காமிச்சிட்டோம் இது ஆன் பண்ணா எப்படி இருக்கும்னு காட்ட வேண்டாமா வெயிட் பண்ணுங்க turn the studio lights off லைட் ஆஃப் ஆயிடுச்சா இப்போ So, on the key light, there is a remote. On the remote, that's the key light. So, this is our studio. We will So, this is our studio setup. This is our videos. This is our video. The products link kit.co/v2k photography. You can like it, follow it, comment it, suggest it. If you have any item, you can suggest it. So, I will better. Okay, I will meet you in the next video. Bye-bye.